மாதிரி நீங்க அக்கி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பால் கொழக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வேறு மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி பால் கொழக்கட்டை எப்படி செய்கிறது, நல்லா சாஃப்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாஃப்டாக கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் ஒரு பால்கோவா எஃபெக்ட்லையும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நல்லா குட்டி குட்டியாக நல்லா பார்க்கவே அப்படியே நல்லா அந்த கொழக்கட்டையோட ஸ்ட்ரக்சரோட நல்லா கரையாமல் கொழக்கொலம் இல்லாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். புழுங்கல் அரிசியில் செய்கிறதா பால் கொழக்கட்டை ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப டேஸ்டானது. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம இட்லிக்கு போடுற புழுங்கல் அரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி நல்லா வழுவழுன்னு மையாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மாவாக கரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு நம்ம இட்லிக்கெலாம் ஆட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஆனால் வழுவழுன்னு மை போல் ஆட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா வதக்கி தான் செய்ய போகிறோம். ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு, சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வதக்குனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அடி பிடிச்சிடாமல், அடி பிடிக்க சான்ஸ் நிறையா இருக்குது, அதனால் கிளறிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம பச்சரிசி மாவுலாம் கொழக்கட்டைக்கு பிணைவோம்ல, அந்த மாவு பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ லைட்டாக கையில் தண்ணியாச்சும் எண்ணெயாச்சும் தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ லேசாக ஒட்டுது, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ சேர்த்து சூட்டோடு பிசைஞ்சோம்னா சரியாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். மாவு எடுத்து கீழே வச்சு நல்லா சேர்த்து பிசைஞ்சிடுவோம். இப்போ பாருங்கள், சேர்த்து பிசைஞ்சிட்டேன். கையில் இருக்க மாவு உருண்டையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக மாவு நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா உருட்டிக்கோங்க. ஃபுல்லாக உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உருட்டிட்டேன். ஒரு இட்லி பிளேட்டில் வச்சுருக்கேன் நான் உருட்டினதை ஃபுல்லாக. இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவி அவிச்சு எடுத்துக்குவோம். அவிச்சு எடுக்கிறப்ப வந்து கொழக்கட்டையெல்லாம் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி கொழக்கொலன்னு ஆகாமல் நல்லா நம்மளுக்கு சூப்பரான ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். இப்போ நல்லா கொழக்கட்டை வெந்துருச்சு, வெந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நம்ம இட்லி அவிச்சு எடுக்கிற மாதிரியே தான் லைட்டாக அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு அவிக்காத கொழக்கட்டை மாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா கொழக்கட்டையும் அவிச்சாச்சு, அவிக்காத கொழக்கட்டை மாவும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இது எதுக்காண்டி அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாமே வந்து அவிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ரீமியாக வந்து கிடைக்காது பால் கொழக்கட்டை, கொஞ்சம் அந்த திக்னஸில். அதுக்காண்டி தான் கொஞ்சமாக அவிக்காததும் எடுத்து சேர்க்குறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன். 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜீனியும் 4 ஏலக்காயும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுட்ராக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. 1-2 ஏலக்காய் தெரிகிறதுனால தப்பு இல்லை, இது அப்படியே உரமாக இருக்கட்டும். அடுத்து 1/2 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு சேம் 1/2 கிலோ அளவுக்கு நான் ஜீனி எடுத்துக்கிறேன். வெள்ளத்தில் தான் நம்ம பால் கொழக்கட்டை செய்வோம், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா பால் பொங்கி வரட்டும். நீங்கள் தண்ணியே சேர்க்காமல் கூட செய்யலாம், ஆனால் அடி பிடிச்சிரும் பால் பொங்கி வர்றதுக்குள்ளேயுமே. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து காய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருவோம். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொழக்கட்டைகளை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடணும். ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேக வைக்காமல் இருக்க கொழக்கட்டைகளை இப்போவே நம்ம சேர்த்துடக்கூடாது. அது வந்து ஒரு
நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ வேக வச்சுருக்க கொழக்கட்டையை ஃபுல்லாக நல்லா சேர்த்தாச்சு. நல்லா பால் கொதிச்சு கொழக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வரணும் பாலில் ஒரு தடவை. இப்போ ஒரு சிட்டிகை அளவு நான் உப்பு சேர்க்குறேன். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்தோம்னா அதோட ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தூக்கி காமிக்கும். அதுக்காண்டி தான் இப்போ நல்லா பொங்கி பொங்கி வரும். நம்ம ஃபுல்லாக பாலிலே குக் பண்ணுறதுனால நல்லா பொங்கி பொங்கி வரும். அதனால் அடிக்கடி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இதனால தான் வந்து கொழக்கட்டையை ஃபஸ்ட்டு அவிச்சு சேர்த்தது. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அவிக்காமல் வச்சுருக்க பால் கொழக்கட்டையும் சேர்த்துக்குவோம். இது வந்து நம்மளுக்கு கொழக்கட்டை வந்து பால் கொழக்கட்டை நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் சும்மா ஒரு கொஞ்சமாக அவிக்காத கொழக்கட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு பொங்கி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கொழக்கட்டைகள்லாம் நல்லா ஒன்று சொன்னாப்பில் வெந்து வந்துடுச்சு. நல்லா அந்த பாலில் நம்ம அவிச்சிருக்கிறதுனால அந்த பாலில் கொஞ்சம் நேரம் குக்காக விட்டால் தான் நல்லா அந்த கொழக்கட்டையில் க்ரீமியான தன்மை கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சு கொழக்கட்டைகள்லாம் வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியை சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டே ஜீனி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக நீத்து போன மாதிரி இருக்கும். கொழக்கட்டை நல்லா க்ரீமி ஆனதுக்கப்புறம் தான் பால் கொழக்கட்டை எல்லாம் நல்லா குக்காகி க்ரீமியான தன்மை வந்ததுக்கப்புறம் தான் ஜீனியை சேர்க்கணும். அப்போ தான் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரீமியாக இருந்துச்சு, இப்போ ஜீனி சேர்த்தோன்னே எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுருவோம். நம்ம நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்மளுக்கு திரும்ப அந்த க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரை மூடி திருவி வச்சுருக்கேன். அந்த திருவி வச்ச தேங்காயையும் நான் சேர்த்துற போகிறேன். அரைமுடி தேங்காய் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அரைமுடி தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு தேங்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்து தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முந்திரி திராட்சை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நெய்யில் பொறிச்சு கூட இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம். ஆனால் அது சேர்க்கலை. சும்மா நெய் மட்டும் மேலாப்பில் சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக பால்கோவா மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கொழக்கட்டை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். கொழக்கட்டையெல்லாம் பாருங்கள். நம்ம பால் கொழக்கட்டை செஞ்சோம்னா அது ஒரு மாதிரி குழக்குழன்னு ஒரு மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம அவிச்சு சேர்க்குறப்ப நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் பார்க்க முதல்ல அழகாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கலரே வந்து ஒரு ஸ்வீட் கலரில் தெரிகிறதுனால பார்க்க பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ஒரு பால்கோவாவோட எஃபெக்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணி அது மேலேயும் ஒரு 2 சொட்டு நெய் சேர்த்துக்கிறேன். பார்க்க அழகாக இருக்குங்கிறது தான். நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், வேணுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக க்ரீமியாக கலர்ஃபுல்லாக நல்லா அந்த கொழக்கட்டையோட ஷேஃப்லாம் அழகழகாக தெரியுதுன்னு பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க. நம்ம அவிச்சு தான் சேர்க்குறோம், அதனால் கரையவே கரையாது. மேலே டெக்கரேஷனுக்காண்டி 2 பாதாம் வைக்கிறேன். நீங்கள் வேணால் வைக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்காண்டி பண்ணுறது தான். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் மண்டை வெல்லம் சேர்த்து நம்ம செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீனி இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம புழுங்கல் அரிசியிலேயே சாஃப்டான பால் கொழக்கட்டை செய்ய முடியும். பச்சரிசியில் செய்கிறத விட புழுங்கரிசியில் செய்கிறப்ப இது ரொம்ப சாஃப்டாக நல்லா வயசானவங்களுக்கு கூட பல்லில் மெல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் வேற சேர்த்து வதக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக அப்படியே வாயில் பட்டாலே கரையிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சுட சுட சூடாக இருக்க இந்த பால் கொழக்கட்டையை நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.